3.16 7th sum. Find the value of x, y, z from the following equations. ஒரு மூணு மேட்ரிக்ஸ் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு மேட்ரிக்ஸ்லேயும் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸை நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சம் பாரு, 12 3 x 5 = y z 3 5. தி கிவன் டூ மேட்ரிசஸ், இன் பிட்வீன் ஆஃப் டூ மேட்ரிசஸ் வி ஹாவ் அ ஈக்குவல் சிம்பிள். ரெண்டு மேட்ரிக்ஸுக்கு பிட்வீனில் ஈக்குவல் சிம்பிள் இருந்துச்சுன்னா த கிவன் மேட்ரிசஸ் ஆர் கால்டு ஈக்குவல் மேட்ரிசஸ். ரெண்டு மேட்ரிக்ஸ் கடையில் ஈக்குவல் இருந்தாலே கண்டிப்பாக அந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ், ஈக்குவல் மேட்ரிசஸ். அப்போ ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ் இருந்தால் அதோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். தெர்ஃபோர் அதோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் பண்ணணும். இப்போ இங்கே 12 இருக்குன்னா கண்டிப்பாக இங்கேயும் 12 இருந்தால் தான் அது ஈக்குவல் மேட்ரிக்ஸ். இங்கே 3 இருந்தால் கண்டிப்பாக இங்கேயும் 3 இருக்கணும். இங்கே எக்ஸ் இருக்குன்னா இங்கே எக்ஸ் இருக்கணும். அப்போ இங்கே 3ங்கிற நம்பர் இருக்கனால இங்கேயும் என்னென்னு வந்திருக்கணும், 3ங்கிற நம்பர் வந்திருக்கணும். அப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் பண்ணு. ஒய் இருக்க வேண்டிய பிளேஸில் நமக்கு என்ன இருக்கணும், 12ங்கிற ஆன்சர் வந்திருக்கணும். அப்போ தான் அது ரெண்டு ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி இசட் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போது இசட் ஈக்குவல் டு 3. எக்ஸோட இருக்க வேண்டிய பிளேஸில் 3 இருக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ 3. தெர்ஃபோர் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே 12 இருந்தால் இங்கேயும் 12 தான் இருக்கணும். இங்கே 3 இருந்தால் அப்போ இங்கேயும் 3 தான் இருக்கணும். இங்கே 3 இருக்கனால எக்ஸோட பிளேஸ்லேயும் 3 தான் இருக்கணும். இன் செகண்ட் சப்டிவிஷன் ஆல்சோ தி கிவன் டூ மேட்ரிக்ஸஸ் பிட்வீன் ஹாவ் ஈக்குவல் சிம்பிள். ரெண்டு மேட்ரிக்ஸ் இடையில் ஈக்குவல் சிம்பிள் இருக்குது. தெர்ஃபோர் திஸ் டூ மேட்ரிசஸ் ஆர் கால்டு ஈக்குவல் மேட்ரிசஸ். த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவேட் பண்ண, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலமெண்ட். இன் திஸ் ஈக்குவேஷன் வி ஹாவ் டூ வேரியபிள். ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா திஸ் ஒன் யூ டேக் ஈக்குவேஷன் ஒன். ஏன் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனில் ஒரு அனோன் வேரியபிள் இருந்தால் தான் நம்மளால ஈஸியாக ஆன்சர் ஃபைன் பண்ண முடியும். ரெண்டு அனோன் வேரியபிள் இருந்துச்சுன்னா அது ஈக்குவேஷன் ஒன்னு தான் எடுத்துக்கணும். செகண்ட் எலமெண்ட் ஹியர் டூ, ஹியர் ஆல்சோ டூ, சேமாக தான் இருக்குது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ். இங்கே 5 + z, தேர்ட் எலமெண்ட் 5 + z, இன் திஸ் ஈக்குவேஷன் தேர்ட் எலமெண்ட் 5. இங்கே பாரு 5 + z = 5. இதில் பார்த்தீங்கன்னா ஹாவ் ஒன்லி ஒன் வேரியபிள், ஸோ வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இசட். அப்போ இசட் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, திஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவேஷனாக இருக்கும் மீன்ஸ் வி கெட் மைனஸ் சிம்பிள். அப்போ 5 - 5 இசட் = 0. அப்போ ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோம். ஏன் இங்கே நம்மளால் ஃபைன் பண்ண முடியலன்னா, வி ஹாவ் டூ வேரியபிள்ஸ். ஒரு ஈக்குவேஷனில் ஒரு வேரியபிள் அன்னோன் வேரியபிள் இருந்தால் தான் ஆன்சர் ஃபைன் பண்ண முடியும். டூ வேரியபிள்ஸ் இருந்தால் வி கேனாட் ஃபைன். ஆனால் இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, ஈஸிலி வி ஃபைண்ட். தென் ஃபோர்த் எலமெண்ட் ஈக்குவல் டு ஃபோர்த் எலமெண்ட். ஏன் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா, திஸ் இஸ் அ ஈக்குவல் மேட்ரிசஸ், தயர் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8, டேக் ஈக்குவேஷன் 2. இதுலேயும் பாரு ரெண்டு வேரியபிள் இருக்குது. அப்போது ஒய் ஈக்குவல் டு 8/x சேஞ்ச் பண்ணிக்கிறேன். This multiple x equation to come means divide. Apo 8/x. This one you take 3. The third equation ko kondu poi equation 1 la substitute panna. X plus y oda value enna, 8/x nu iruka, adhu inga apply panna. 8/x = 6. Here x, here 8/x = 6. It is a integer, it is a fraction. Eppadi add pandrathu appadina, here denominator you consider as 1. Denominator is not same means do the cross multiplication. X into x, x square plus 1 into 8, 8 divided by multiple this two denominator. 1 into x, 1x equal to 6. So x square plus 8 equal to this division x equation after go means we get a multiplication. 6 into x, 6x. So plus 6x equation after come means x square plus 8 minus 6x. Equal to 0. It is a quadratic equation. X square minus 6x plus 8. Arrange in decreasing power of x. X oda power decrease agara mari arrange panni iruken. It is a quadratic equation. Idilundu eppadi x oda value find pandraduna, we solve by factorization method. Adena factorization method, already you know that sum and product. And sum and product podavum nee already padichirupa. Sum means what? The coefficient of x is called sum. What is the x value? Sorry, coefficient of x, minus 6. Product means that constant value, 8. Okay, which two numbers product is 8? எந்த டூ நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணால் 8 கிடைக்கும், அதே நம்பர்ஸை ஆட் பண்ணால் நமக்கு 6ங்கிற ஆன்சர் கிடைக்கும். 1 8s are 8. 2 4s are 8. 1 ஐயும் 8 மல்டிபிள் பண்ணாலும் 8 கிடைக்கும். 2 ஐயும் 4 8 பண்ணாலும், 4 ஐயும் மல்டிபிள் பண்ணாலும் 8 கிடைக்கும். இதில் எங்கு எங்கு பாசிபிள் அப்படின்னா, இப்போ 1 ஐயும் 8 ஆட் பண்ணால் வி கெட் 9, பட் ஹியர் சம் வேல்யூ இஸ் -6. அப்போ 2 ஐயும் 4 ஆட் பண்ணு, வி கெட் 6 வேல்யூ. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங், திஸ் இஸ் அ கரெக்ட். 2
4. 2 in 4 add panna, we get plus 6, but here minus 6. Apo both of them same sign. Minus 2 plus minus 4 answer is minus 6. Multiple do by minus 2 and minus 4. Rendi multiple panina minus into minus plus 2 4s are 8. Therefore, x minus 2 into x minus 4 equal to 0. 2 factors irukku. Appo idu rendiyum thani thaniya equal to 0 pannu paakalam. X minus 2 equal to 0 or x minus 4 equal to 0. X equal to this minus 2 equation of rho means plus 2. Or here minus 4 equation of rho means plus 4. We find the x value. Eppadi x oda value find pannom using the factorization method use panni x oda value find pannirukom. We have two values. Indha rendu values yum enga apply panna porom appadina third equation la apply panna poren. Ipo substitute the x value in equation 3. X ku ethana two values irukku. One x equal to 2 nu apply pannina y equal to third equation is 8 by x. What is the x value? 2. 1 2 is 2. 4 2s are 8. So y equal to 4. Then another x value is 4. X equal to 4 in equation 3 la apply panena. What is the equation 3? Y equal to 3, 8 by x. Apo 8 divided by 4. 1 4 is 4, 2 4s are 8. Apo y equal to 2. Therefore, result x value is 2 or 4. Y value also 4 or 2. Then z value equal to 0. Next, third subdivision. Third subdivision also, they given two matrices. Between of two matrices, they given equal symbol. Equal symbol given means the two matrices are called equal matrices. Therefore, their corresponding elements are equal. Rendu matrix kedaila equal symbol irundhale, the given two matrices are called equal matrices. Adha corresponding elements equal. Appo first element x plus y plus z equal to 9. Take equation 1. Why you take equation 1? One equation la one unknown variable mattumdha irukkanum, but we have 1, 2, 3 unknown variable. So we have take equation 1. In second, x plus z equal to 5. Equation 2. 2 unknown variable. So we take equation 2. Then y plus z equal to 7. Y is a 2 unknown variable. Therefore, we take equation 3. So, in the end of the follow-up, so y plus z being a value, first equation, third equation. So substitute equation 3 in equation 1. So, pathing now y plus z variable first equation la irukku, third la irukku. Appo inda y plus z ku badala na enna panna poren, y plus z oda value 7 na apply panna poren. Appo x plus y plus z equal to 9. Ipo inda y plus z ku badala x plus, what is the y plus z value? 7 equal to 9. So x equal to this plus 7 equation of rho means 9 minus 7. Therefore, x equal to 2. Now, we find the x value. If x value, we substitute x value in equation 2. What is the equation 2? X plus z equal to 5. What is the x value? X value is 2. 2 plus z equal to 5. Z equal to 5 minus 2. Z equal to 5 minus 2 answer is 3. Now, we find the z value. Substitute z value in equation 3. What is the equation 3? Y plus z equal to 7. Y plus, what is z value? 3 equal to 7. Y equal to, this plus 3 equation of rho means minus 7 minus 3, y equal to 4. Therefore, result x equal to 2, y equal to 4, z equal to 3.